சமூக நீதியை முன்னெடுத்து சென்ற முதல் மாநிலம். இந்த சமூக நீதி கடந்த சுமார் 30 ஆண்டுகளாக இதன் சமநிலை சற்றே பாதிக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் அவர்களுக்குரிய நியாயமான உரிமைகளை சிறிது சிறிதாக இழந்து வருவதால் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தின் ஒரே குரலாக இதுவரை எந்த அமைப்பும் உரத்த குரல் எழுப்பவில்லை என்ற காரணத்தின் காரணமாக இதற்கு நிச்சயம் ஒரு அமைப்பு வேண்டும். அவ்வாறு இல்லையென்றால் இளைஞர்களும் மாணவர்களும் அவர்களுக்கு உரிய உரிமைகளை இழந்து அவர்களுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறி ஆகிவிடும் என்று நாங்கள் அஞ்சியதன் காரணமாக இந்திய பார் கவுன்சில் உறுப்பினர் உட்பட பல்வேறு சமூகத்தினர் ஒன்றிணைந்து இந்த குறுகிய காலத்தில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு என்ற ஒன்றை ஏற்படுத்தி அதை சட்டப்பூர்வமாக பதிவு செய்துள்ளோம். இந்த அமைப்பின் முதல் ஆலோசனை கூட்டம் நாளை மறுநாள் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோவை அவினாசி ரோடு சுகுணா கல்யாண மண்டபத்தில் நடைபெறும். அப்போது அங்கு வரும் இளைஞர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் எந்த உரிமையை நாம் இழந்தோம், எந்த சதவீதத்தை நாம் இழந்தோம், எதிர்காலம் எவ்விதம் பாதிக்கப்படுகிறது என்பதை தெள்ளத் தெளிவாக பல்வேறு சமுதாயத்தின் தலைவர்கள் அங்கு விளக்க உள்ளார்கள். அதன்பின் அந்த சமுதாய பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வரும் காலத்தில் இந்த நிலைமையை தடுக்க, உரிமைகளை நிலைநாட்ட என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிடுவார்கள். அன்று உங்களை போன்ற ஜனநாயகத்தின் 4வது தூணான மீடியாக்கள் மூலம் இந்த அமைப்பின் நோக்கம், அவர்கள் இழந்த இழப்பு, எவ்வாறு இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் எதிர்காலம் கேள்விக்குறி ஆனது என்பதை மிக விரைவாக மிக விளக்கமாக அனைவருக்கும், இந்த மாநிலத்திற்கும் ஏன் இந்தியாவிற்கும் எடுத்துச் சொல்லுவோம். அன்றும் இன்றுபோல் தாங்கள் அனைவரும் வந்திருந்து இந்த விளக்கங்களையும் முடிவுகளையும் எதிர்கால திட்டங்களையும் நீங்கள் அனைவருக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் மிக மரிய